போன வீடியோவில் நம்ம சால்டாக்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம சால்டாக்ஸோட ஜிஓஐக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ சால்டாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விண்டோ இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் வந்து நம்ம நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபைலில் போயிட்டு நியூன்றது நான் சூஸ் பண்ணலாம். இதே ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் தான் வேணும்னா நான் இங்கே ரீசெண்ட் ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்கும். இதே நான் ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் நான் ஏதாவது உள்ள சாஃப்ட்வேரில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ நியூ கொடுத்துட்டேன்னா இதில் வந்து எனக்கு மூணு டைப் இது வரும். ஸோ ஒன்று பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங்கு, ட்ராயிங்ன்றது நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பார்ட் மாடலிங் நான் சூஸ் பண்ணிவிட்டு அதாவது இங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அசம்பிளி மாடலிங் கிளிக் பண்ணால் அது ஹைலைட் ஆகும். ஸோ பார்ட் மாடலிங் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா பார்ட் மாடலிங் விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்ட் மாடலிங் விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் மாடலிங் விண்டோட இன்டர்ஃபேஸ் ஒரு ஜிஓஐன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வரைவோம். ஸோ வரைகிறது மாடல் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹெச்டபிள்யூ டூல் பார், இது வந்து கமாண்ட் மேனேஜர். ஸோ இந்த கமாண்ட் மேனேஜரில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஒன்று வரையும் போது எனேபிள் ஆகிட்டே போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ஸில் இருக்க இதை நான் வந்து ஸ்கெட்சு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா ஸ்கெட்சுன்ற இதில் வந்துடும். அதே மாதிரி சர்ஃபேஸ்னால் சர்ஃபேஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஷீட் மெட்டீரியல்னா ஷீட் மெட்டல் ஃபியூச்சர்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். வெல்டுமென்ஸ் நான் கொடுத்தேன்னா வெல்டுமென்ஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ஸ்ன்றது இது கமாண்ட் மேனேஜர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சர் மேனேஜர் ட்ரீ. எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் போட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சா இதுதான் ஃபியூச்சர் மேனேஜர் ட்ரீ. நம்ம ஏதாவது பண்ணால் இந்த இடத்துல அந்த ஆட் ஆகிட்டே போகும். அந்த ஃபியூச்சர்ஸோ ஸ்கெட்சஸோ இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஃபேஸை நான் சூஸ் பண்ணி இங்கே நான் ஒரு ஸ்கெட்சை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சுன்றதுக்கு நான் ஒரு நார்மலாக ஒரு சின்ன கார் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் இந்த இது எவ்வளோ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் கான்டோர்ஸ் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண பார்க்குறேன். யூஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேப் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கமாண்ட் ஷெல் கமாண்ட் நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஷெல் கமாண்ட் கொடுத்துட்டேன் 0.5 வேல்யூஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஷெல்ன்றது கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷெல் கமாண்ட் கொடுத்தேன் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இதே நான் ஒரு ஃபில்லட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபில்லட் நான் இந்த ஃபேஸில் போயிட்டு நான் சூஸ் பண்ணி ஃபில்லட் என்ன கொடுத்தேன்னா இந்த ஃபில்லட் ஆகும். இந்த ஃபில்லட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆட் ஆயிடும். ஸோ இந்த ஷெல் நான் இப்போ டெலிட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷெல் வேணாம். ஸோ இப்போ ஃபில்லட் பண்ணது இருக்கும். இப்போ நான் போயிட்டு திருப்பி ஷெல்ன்றது நான் சூஸ் பண்ணால் இதில் நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து ஷெல் கமாண்ட்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாலோ ஏரியாவாக நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் நீங்கள் மேலே மூவ் பண்ண உங்களுக்கு அந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அது விசிபிளாக இருக்காது. சப்ரஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சப்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும், இட் வில் பி ப்ரெசன்ட். பட் என்னென்னா அந்த எஃபெக்ட்ன்றது எதுவும் நடக்காது, மாடலில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ். இப்போது நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு ஃபில்லட்ன்றது க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி நான் இன்னும் கீழே மூவ் பண்ணேன்னா எனக்கு செல்ன்றது க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபில்லட் செல்ன்றதை நான் ஆல்டர்னேட் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷெல்லட் கீழே ஃபில்லட்டு அந்த மாதிரின்றது நான் வாங்கலாம். அரேஞ்சுன்றதை நான் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆரோ மார்க் வந்துச்சுன்னா அது கீழே வந்து எனக்கு ஃபில்லட்ன்றது நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப்யூ டூல் பார். ஹெட்ஸ்அப்யூ டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஜூம் டு ஃபிட். ஸோ எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இங்கே இது போயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு க்ராஸாக எங்கேயாவது போயிடுச்சுன்னா இந்த ஜூம் டு ஃபிட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சூஸ் ஆகும். இது வந்து விண்டோ செலெக்ஷன். ஸோ விண்டோ செலெக்ஷனை இந்த மாதிரி ஒரு ஜூம் பண்ணி அந்த ஏரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் வியூ. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வியூ வந்துச்சு அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இது ப்ரீவியஸ் வியூ. செக்ஷன் வியூ வேணும்னா இது வந்து செக்ஷன். ஸோ கட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம உள்ளே போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதான் செக்ஷன் வியூ. இந்த செக்ஷன் வியூ டிசேபிள் பண்ணோம்னா இதை டிசேபிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு கியூப் இருக்கும். ஸோ இந்த கியூப்பில் வந்து எந்த ஒரு ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த ஃபேஸோட ஓரியன்டேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பாட்டம் ஃபேஸை நான் சூஸ் பண்ணால் இந்த பாட்டம் ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரைட் ஃபேஸ் நான் சூஸ் பண்ணால் ரைட் ஃபேஸ்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஷோ ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன். இது ஓரியன்டேஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஹைடு, இது எப்படின்ற மாதிரி நான் ஷோ பண்ணணும் அப்படின்றது, எஜ்ஜஸ் இருக்கிற மாதிரி வேணுமா எஜ்ஜஸ் இல்லாமல் வேணுமா அப்படின்றது. இது வந்து அதே ஷேப் தான், எஜ்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஒயர் ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு அமைக்கும், லைன்ஸ் எதுவும் இல்லாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸோட எனக்கு வேணும்னா ஹிடன் லைன்ஸோட காமிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வியூஸ்லாம் வந்து ஹிடன் ஆகிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஹிடன் லைன்ஸ்லாம் எனக்கு ஷோ ஆகும். ஸோ ஹிடன் லைன்ஸுமே எனக்கு ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் மாதிரி தான் வேணும்னா வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் டைப் செலக்ட் பண்ணிக்கிறது. இதில் பிளேன்ஸ் இதெல்லாம் நான் ஷோ பண்ணணும் ஹைட் பண்ணணும்னு நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேன்ஸ் ஷோ பண்ணணும், இதை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது இந்த டாஸ்க் பேன். ஸோ டாஸ்க் பேனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது வந்து சால்டெக்ஸ் ஆர்எஸ், சால்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணனா ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பாக்ஸு, ஸோ டூல்ஸ் எதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணும், நட்டு போல்ட்டு கியர்லாம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். டிசைன் லைப்ரரியில் வந்து ஃபார்ம் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸு நார்மலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வெளியே போயிட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் சொல்ல இங்கேயே டேரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராயிங் பண்ணால் நம்ம பார்ப்போம் இந்த அப்பியரன்ஸ். ஸோ அப்பியரன்ஸில் போயிட்டு ஏதாவது மெட்டல் மாதிரி கலர் கொடுக்கணும் அப்படின்னா மெட்டல் கலர் நாங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஷேப் வந்துடும். இது ரியல் மாதிரி இருக்காது, இது நான் ஃபோட்டோ வியூ 360 இல்லை ரியல் வியூ வியூ அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு இது ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ரான்ஸ்ல செஞ்சிருந்தானே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சால்வெக்ஸ் ஜிஒய். ஏதாவது நம்ம ஃபைல்ஸு ஏதாவது கமாண்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஷெல் கமாண்ட் நான் சர்ச் பண்ணுறேன்னா சர்ச் எல்லாம் நான் டைப் பண்ணிட்டேன்னா ஷெல் கமாண்ட் இருக்கும். இதே நான் ஸ்கேல் நான் பண்ணணும்னா ஸ்கேல் கமாண்ட் நான் சர்ச் பண்ணலாம், ஸ்கேல் கமாண்ட் நான் சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நான் சர்ச் பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் கமாண்ட் சர்ச் பண்ணிக்கலாம். ஹெல்ப்பு கமாண்ட்ஸு ஃபைல்ஸு மாடியூல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்டு. ஸோ ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு லோட் ஆகுது ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இங்கே ரீபில்ட் கமாண்ட்றது யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து அன்டூ ரீடூ. ஸோ ப்ரீவியஸாக இருந்தது அன்டூ பண்ணுறது, இது வந்து ரீடூ பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி வந்து ரீடூன்றது ரொம்ப டீப்பாக நம்ம போயிட்டோம்னா அந்த ரீடியூன்றது பண்ண முடியாது. ஸோ இங்கே ஃபைல் ஓப்பன் இது இது நியூன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபைலுன்றது ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நியூவில் இருக்கும் போதே நம்ம இது இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து மேக் ட்ராயிங் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து சேவ் செய்வேன். ஸோ இதான் நம்மளோட நார்மலான இது. ஸோ இதில் விண்டோஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ விண்டோஸ்ன்றது எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு டைல்ஸ் ரெண்டு ஃபோல்டர்ஸ் வேணும்னா ரெண்டு ஃபோல்டர்ஸ் நான் இங்கே சைட் பை சைட் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே வந்து ரெண்டு பார்ட்ஸ்ன்றதை நான் சூஸ் பண்ணோன்னா நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வியூ கோர்ஸ். இப்போ டூ ஹரிசான்டல் டூ வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டுதான் ஹரிசான்டலாக சைட் பை சைட் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இதில் ஓரியன்டேஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் ஓரியன்டேஷனாகவே இந்த ஓரியன்டேஷன் இந்த ஓரியன்டேஷனும் இதில் இந்த ஓரியன்டேஷன் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இது. ஸோ ஜூம் பண்ணோன்னா இதில் ஜூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3D ஸ்கெட்ச் வரைகிறதுக்கெலாம் இதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து டூ சைட்ஸு, இதே வந்து த்ரீ சைட்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹரிசான்டல்ஸு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வர் ஸ்கெட்ச் டூல்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம்.